நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாகிஸ்தான் இராணுவத்துக்கு அப்புறம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு தொடர்ச்சியாக அடிமேல் அடி விழுந்து வந்துட்டு இருக்கு. லாஸ்ட் ஒரு 3-4 மந்த்ஸாக வந்துட்டு இதை நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கிறோம். இப்போ பாகிஸ்தான் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, அரண்டு போயிருக்கிறாங்க. நம்மளுக்கு ஏற்பட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய இழப்பை பார்க்குறப்போ இப்படியே போச்சுன்னா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப திங்க் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இதற்கு காரணம் இந்த நாடு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டுக்கு வந்து நம்ம நல்ல பாடத்தை புகட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு சில திட்டங்களையும் வந்துட்டு அவங்க தீட்டி வந்துட்டு இருக்காங்க. என்ன நடந்து வந்துட்டு இருக்கு, பாகிஸ்தான் யாரை வந்து இதற்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, அதெல்லாம் வந்து இந்த வீடியோ வந்துட்டு நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாகிஸ்தானுக்கு கடந்த சில வாரங்களாக ஏற்பட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த பெரிய அடி என்ன அப்படின்றத வந்துட்டு நான் சொல்லிடுறேன். போன வியாழக்கிழமை வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா, பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய கைபர் பக்துன்கோ ப்ராவின்ஸ்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் மீது பாகிஸ்தான் தலிபான் பயங்கரவாதிகள் வந்து பயங்கரமான தாக்குதலை வந்துட்டு நிகழ்த்துறாங்க. உடனே பேக்கப் போலீஸ் அஃபீஷியல்ஸ்லாம் வந்துட்டு வர்றாங்க, காவலர்கள்லாம் வந்துட்டு வர்றாங்க அந்த போலீஸ் ஸ்டேஷனை மீட்டெடுப்பதற்காக. அப்படி வந்துகிட்டு இருக்கிறப்போ ஒரு வாகனம் வந்து ஐடி தாக்குதலால் தூக்கி வீசப்படுது. ஸோ இந்த ஐடி அட்டாக்கில் ஒரு டிஎஸ்பி உட்பட 4 காவலர்கள் வந்துட்டு உயிரிழந்துடுறாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன் மீது பயங்கரவாதிகள் நடத்தின தாக்குதலில் 6 பேர் வந்துட்டு உயிரிழந்துடுறாங்க, 6 காவலர்கள் உயிரிழந்துடுறாங்க. ஸோ ஒட்டு இந்த சம்பவத்திலேயே பாகிஸ்தானுக்கு வந்து 10 காவலர்களுக்கு மேலே வந்துட்டு உயிரிழப்பு ஏற்பட்டுருச்சு. அந்த போலீஸ் ஸ்டேஷன் மீது நடத்தின அந்த அட்டாக்கில் பாகிஸ்தான் தலிபான்கள் வந்து அதிநவீன ஆயுதத்தை வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ராக்கெட் லான்ச்சர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, பயங்கரமான மிஷின் கன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஆயுதங்கள் எல்லாமே அமெரிக்கா வந்து ஆப்கானிஸ்தானில் விட்டுட்டு போனது அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. முதல்ல அமெரிக்கா ஆப்கானிஸ்தானில் ஆயுதங்களை முத கொண்டு விட்டுட்டு அறக்க பறக்க ஓடினதை பார்த்து பாகிஸ்தான் சிரித்தாங்க, பாகிஸ்தானுக்கே தலைவலி கொடுத்துருச்சு. எனக்கு தெரிஞ்சது சிஐஏவினுடைய ஒரு கேம் பிளான்னு நான் நினைக்கிறேன். பாகிஸ்தானில் அமைதி நிலவக்கூடாது, பாகிஸ்தான்காரனுக்கு ஒரு செக் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே அமெரிக்கா வந்து ஆப்கானிஸ்தானில் ஆயுதத்தை வந்துட்டு விட்டுட்டு போயிருக்கிறாங்க. ஏன்னா பாகிஸ்தானும் டபுள் சைட் கேம் ஆடினாங்க. ஒரு பக்கம் வந்து அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இன்னொரு பக்கம் தலிபான்களுக்கு பெரிய உதவி பண்ணாங்க. அதனால அமெரிக்கா வந்து பாகிஸ்தானுக்கு பாடம் புகட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பயங்கரமான ஒரு சதுரங்க ஆட்டங்க. புரிஞ்சுக்கிறதுக்கே வந்துட்டு நம்மளுக்கு நிறையா நாளாகும். அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த விஷயத்தையே இப்போ தான் வந்துட்டு நம்ம டீகோட் பண்ணுவோம். சரி, இப்போ நான் சிஐஏ அந்த கேமுக்குள்ளே வந்துட்டு நான் போயிட்டேன். பாகிஸ்தானுக்கு ஏற்பட்ட அந்த இழப்புக்கு வந்துட்டு நான் வர்றேன். வியாழக்கிழமை அந்த சம்பவம் நடந்துச்சா, வெள்ளிக்கிழமை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பாகிஸ்தான் ஆர்மி சோல்ஜர் வந்து இதே கைபர் பக்துன்கோ ப்ராவின்ஸில் இருக்கக்கூடிய நார்த் வஜீரிஸ்தானில் பயங்கரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்படுகிறார். அந்த செக்யூரிட்டி போஸ்ட் மேலே நடத்தப்பட்ட தாக்குதலில் இன்னும் நிறைய இராணுவ வீரர்கள் உயிரிழந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. இது வந்து பாகிஸ்தான் தலிபான்கள் நடத்தின அந்த விஷயம். அடுத்து சனிக்கிழமை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈரான் சைட்லேருந்து பலூச் போராளிகள் பாகிஸ்தான் ஆர்மி மேலே வந்துட்டு தாக்குதல் நிகழ்த்தி இருக்கிறாங்க. இதில் 4 பாகிஸ்தான் ஆர்மி சோல்ஜர்ஸ் வந்துட்டு உயிரிழந்திருக்கிறாங்க, ருட்டீன் பேட்ரோலில் இருந்தவங்க. ஸோ இது வந்து ரிப்பீட்டடாக நடந்து வந்துட்டு இருக்கு. ஜனவரி மாதமும் இதே மாதிரி ஒரு சம்பவம் நிகழ்ந்தது, பிப்ரவரி மாதமும் இதே மாதிரி ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. ரிப்பீட்டடாக பாகிஸ்தானினுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரி வந்துட்டு ஈரான் கிட்ட அழுத்தம் போடுறாங்க, இந்த மாதிரி பலூச் பயங்கரவாதிகளை வந்துட்டு நீங்கள் கட்டுப்படுத்தணும், அவங்கள தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஈரான் சைட்லேருந்து பெரிய ரெஸ்பான்ஸ் எதுவுமே வந்துட்டு கிடையாது. ஸோ இப்போ பாகிஸ்தான் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஒவ்வொரு மாதமும் 150க்கும் அதிகமான பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் வந்துட்டு உயிரிழக்கிறாங்க. ஸோ இதற்கு வந்துட்டு காரணம் வந்து இந்தியாவினுடைய உளவு அமைப்பான ரா தான். ஸோ அவங்க தான் வந்து இருக்கக்கூடிய அந்த சுச்சுவேஷனை ரொம்பவே டீஸ்டெபிளைஸ் பண்ணுறாங்க, மோசமாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே வந்து ஒரு கோபத்தை ஒரு குரோதத்தை வந்துட்டு அவங்க வளர்த்துக்கிறாங்க, ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை வந்துட்டு நம்ம மேலே வைக்கிறாங்க. ஸோ இப்போ பாகிஸ்தான் என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியா வந்து நம்ம ரொம்ப வீக்காக இருக்கிறோம்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இந்தியாவுக்கு வந்து நம்ம தக்க பாடத்தை புகட்டி ஆகணும். இப்போ அப்படியே போயிட்டு நம்ம இந்தியா கிட்ட இந்த மாதிரி பலூச் போராளிகளுக்கு உதவி செய்யாதீங்க, பாகிஸ்தான் தலிபான் பயங்கரவாதிகளுக்கு உதவி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம் அப்படின்னா, இந்தியா இன்னமும் வந்துட்டு நம்மளை ரொம்ப வீக்காக நினைப்பாங்க. அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த காலிஸ்தான் பயங்கரவாதத்தை வந்துட்டு அப்படியே தூண்டி விடணும், அந்த பயங்கரவாதத்தை வந்துட்டு அப்படியே ரொம்ப பெரிய அளவுக்கு வந்துட்டு கொண்டு போகணும். கொண்டு போனால் இந்தியா கொஞ்சம் நம்ம சொல்கிறத வந்துட்டு கேட்பாங்க. அவங்க கேட்கல அப்படின்னா இதை நாங்கள் பெருசுப்படுத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளாக்மெயில் பண்ணலாம். ஸோ நம்ம கையிலேயே ஒரு வெப்பன் தேவை அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் வந்து இப்போ இந்த காலிஸ்தான் விஷயத்தை திருப்பியும் கையில் எடுத்துருக்கிறாங்க. கடந்த சில மாதங்களாக நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா, அந்த காலிஸ்தான் விஷயம் வந்துட்டு பெரிதளவுக்கு வந்துட்டு பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. அது வந்து ஏன் பேசப்படுது அப்படின்னா, பாகிஸ்தான் வந்து அதை பெரிய அளவுக்கு விளம்பரப்படுத்தி வந்துட்டு இருக்கிறாங்க. உண்மையிலே அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இல்லை, ஆனால் அப்படி ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி வெளிநாடுகளில், குறிப்பாக கனடா, அமெரிக்கா, யுனைடெட் கிங்டம், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் அவங்க போராட்டங்களை செயற்கையாக வந்துட்டு நடத்தி வந்துட்டு இருக்கிறாங்க. பாகிஸ்தானினுடைய இந்த திட்டமும் படுதோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னா வந்துட்டு சொல்லலாம். ஏன்னா
வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சீக்கியர்கள், குறிப்பாக கனடாவில், யுனைடெட் கிங்டம்ல, ஆஸ்திரேலியாவில் பலாயிரக்கணக்கான சீக்கியர்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதில் ஒரு சிலரை மட்டும் காசு கொடுத்து பாகிஸ்தான் வந்து போராட்டத்துக்கு கூட்டிகிட்டு வர முடியுது. பெரும்பான்மையான சீக்கியர்கள் வந்துட்டு இதற்கு ஆதரவு தெரிவிக்கவே இல்லை. நீங்கள் இந்த போராட்டத்துக்கு வர்றவனை வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா அப்படியே ரவுடி பேலுங்க மாதிரி ஆட்களை தான் வந்துட்டு அவங்க கூட்டிகிட்டு வர்றாங்க. இப்போ இந்த காலிஸ்தான் பிரச்சனை ஒரு மாயை தான் அப்படின்றது யுனைடெட் கிங்டம்க்கு, கனடாக்கு, அமெரிக்காவுக்கு, இந்த நாடுகளுக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஆனால் அவங்களும் பெரிய அளவுக்கு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, இந்த விஷயத்தை வச்சு நம்மளும் இந்தியா பிளாக்மெயில் பண்ணலாம். அதாவது பாகிஸ்தான் கிரியேட் பண்ண ஒரு சுச்சுவேஷனில் இவங்க வந்து குளிர் காஞ்சிக்கணும்னு நினைக்கிறாங்க, இவங்க வந்து அதை பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஒட்டு மொத்தமாக இந்த பிரச்சனைகள், இந்த காலிஸ்தான் இஷ்யூ, இந்த நியூஸ்லாம் வருதுல வெளிநாட்டில் அவங்க பிரச்சனை பண்ணுறது, இதெல்லாம் இன்னும் ஒரு 1.5 மாதத்தில் ஒட்டு மொத்தமாக வந்துட்டு முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். பாகிஸ்தான் வந்து நம்ம மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, நம்மளுடைய உளவு அமைப்பு தான் அவங்களுடைய அத்தனை பிரச்சனைக்கும் பின்னாடி இருக்கிறதா வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க. பாகிஸ்தான் மக்கள் மனதில் வந்து என்ன மாதிரி ஒரு எண்ணத்தை உருவாக்குறாங்க அப்படின்னா, இந்தியா தான் நம்மளுக்கு எதிராக எல்லா வேலையுமே செய்கிறாங்க, இந்தியா தான் நம்மளுடைய வளர்ச்சியை தடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுறாங்க. ஆனால் உண்மையிலேயே கதை வந்துட்டு வேறங்க. இப்போ பாகிஸ்தானில் என்ன நடந்து வந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பாகிஸ்தான் பொருளாதாரத்தை பற்றி வந்துட்டு நான் சொல்கிறேன். இப்போ இன்ஃப்ளேஷன் வந்து வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்திருக்கு. 35% இப்போ பாகிஸ்தானில் இன்ஃப்ளேஷன். இது வந்து கடந்த 50 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு ஒரு புதிய உச்சம். ஸோ இதனால தான் பாகிஸ்தானில் கோதுமை விலை வந்து தாறுமாறாக உயர்ந்திருக்கு. ரீசெண்டாக கூட நீங்கள் செய்தி கேள்விப்பட்டிருப்பீங்க, கோதுமை வாங்க போகி, அதாவது ரொம்ப கம்மியான விலையில் கோதுமை கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கு கூட்டம் ஏற்பட்டு மக்கள் அங்கே போய் 20 பேர் வந்துட்டு அந்த கூட்ட நெரிசலில் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க. இனிமேல் வரப்போகிற நாட்களில் இன்ஃப்ளேஷன் இன்னமும் ரொம்ப அதிகமாகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃப்ளேஷனுக்கு முக்கியமான காரணம், நிறையா காரணங்கள் இருக்குது, ஒரு முக்கியமான காரணம் யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சீனா தான். இப்போ இலங்கையில் வந்து மோசமான சூழல் வந்து ஏற்பட்டிருக்கு. இலங்கையை வந்து ஓரளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஒரு தரமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இலங்கைக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் வந்துட்டு இல்லை, ஃபோரெக்ஸ் ரிசர்வ்ஸ் வந்துட்டு இல்லை. ஸோ அதனால பெரிய அளவுக்கு பிரச்சனை ஏற்படுது. ஆனால் பாகிஸ்தானில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபோரெக்ஸ் ரிசர்வ் வந்துட்டு டோட்டலாக இல்லாமவே போகலை. அவங்க வந்து தொடர்ச்சியாக டிஃபால்ட் ஆக போகிற அந்த சுச்சுவேஷனில் சீனா கிட்டேருந்து லோன் வாங்குறாங்க. ஸோ அப்படியே திவாலாகாத மாதிரியே வந்துட்டு அவங்களுடைய நாட்டை வந்து பாகிஸ்தான் ஏக்கி வந்துட்டு இருக்காங்க. ஆனால் சீனாவினுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே வந்துட்டு பலனளிக்கலை. சைனா பாகிஸ்தான் எக்கானமி காரிடாக இருக்கட்டும், சைனாவினுடைய பவர் ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும், ஸோ அதனால் எலக்ட்ரிசிட்டி ரொம்ப அதிகமான விலையில் இருக்குது. இந்த மாதிரி பொருளாதாரம் சீனா இன்வெஸ்ட் பண்ணதுனால ரொம்பவே மோசமாக போயிருச்சு. ஸோ இதை இன்னும் தீவிரப்படுத்தும் விதத்தில் சீனா கிட்டேருந்தே லோன் வாங்கி அவங்க நாட்டை வந்து பாலாக்கிட்டாங்க. ஸோ உண்மையிலே பாகிஸ்தான் மக்கள் அவங்களுடைய எதிரியாக யாரை பார்க்கணும் அப்படின்னா சீனாவை தான் வந்துட்டு பார்க்கணும். நான் பாகிஸ்தான் அரசாங்கம் வந்து குறிப்பாக அவங்களுடைய இராணுவமும் ஆட்சியாளர்களும் அவங்க வைத்த நிரப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா மேலே இருக்கக்கூடிய பகைமையை வந்து ஒரு படமாக காமிச்சு லாப சம்பாரிச்சு வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ அப்படியே நம்ம சம்மந்தமான ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வந்துட்டு நான் வர்றேன். பொதுவாக பிரம்மோஸ் மிசைலை வந்துட்டு நம்மளுடைய இந்தியன் நேவி வந்து ஷிப்ஸில் தான் வந்துட்டு பெரிய அளவுக்கு பயன்படுத்துகிறாங்க. அதாவது டிஸ்ட்ராயர் போர்க்கப்பலில் தான் பெரிய அளவுக்கு நம்ம இன்டெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஆனால் வருங்காலத்தில் பெரிய லெவலில் கோஸ்டல் பிரம்மோஸ் மிசைல்ஸையும் வந்துட்டு நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வந்துட்டு விருப்பப்படுறாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கோஸ்டல் ஏரியாவை ஒட்டி நம்ம ஒரு நோ கோ ஜோன் கிரியேட் பண்ணுறோம். அதாவது எதிரிகள் வந்து இந்த இடத்துக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பயங்கரமான அழிவு ஏற்படும், இல்லை அழிவு ஏற்படுவது உறுதி அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லலாம். ரஷ்யா, அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஜோனை வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ரீசெண்டாக போன வருஷம் உக்ரைன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரஷ்யாவினுடைய ஒரு பெரிய போர்க்கப்பலான மோஸ்கோவா கப்பலை வந்து இந்த மாதிரி கிரவுண்ட் பேஸ்டு ஆன்டிஷிப் மிசைலின் மூலமாக தான் வந்துட்டு மூழ்கடிச்சாங்க. இப்போது நம்ம இன்னொரு ஒரு எச்சரிக்கையை வந்துட்டு மறைமுகமாக சீனாவுக்கு இதன் மூலமாக வந்துட்டு கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் மொபைல் கோஸ்டல் பேட்டரிஸை வருங்காலத்தில் அந்த மாடலில் நம்ம பெரிய அளவுக்கு டிப்ளாய் பண்ண போகிறோம். ஸோ அதனால் மலாக்கன் ஸ்ட்ரெயிட் வழியாக போகக்கூடிய சீன கப்பல்களுக்கு இன்னொரு ஒரு பெரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். ஸோ சத்தமே இல்லாமல் நம்ம போருக்கு பெரிய லெவலில் தயாராகி வந்துட்டுருக்குறோம் அப்படின்றத இந்த வீடியோவின் வாயிலாக உங்ககிட்ட வந்துட்டு நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு நான் இதோட முடிச்சுக்கிறேன். பாகிஸ்தானுக்கு எப்படிப்பட்ட ஒரு அச்சுறுத்தல் பயங்கரவாதத்தினால் ஏற்பட்டு வந்துட்டுருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம பார்த்தோம். அடுத்த விஷயம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வந்துட்டு கோஸ்டல் மொபைல் பேட்டரிஸை வாங்கணும் அப்படின்ற ஒரு பெரிய முடிவை வந்துட்டு எடுத்திருக்கிறாங்க. ஸோ இந்த முக்கியமான விஷயத்தை மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியே இன்னும் நிறையா முக்கியமான அப்டேட்ஸை வரப்போகிற வீடியோஸில் வந்துட்டு நான் கொடுக்க போகிறேன். குறிப்பாக பாகிஸ்தான் சம்மந்தமாக நிறையா விஷயங்கள் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. சேனலை பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜெய்ஹிந்த்.